பாரம்பரிய ஜோதிடத்தில் மிக மிக்கமான ஒரு விதியை இப்போ நான் சொல்ல போகிறேன். தெளிவாக எழுதிக்கங்க, இதை மனசில் எழுதி வச்சுக்கோங்க. ஏழரைச்சனி, கடுமையான ஏழரைச்சனி நடக்கும் காலத்தில் ஜாதகம் செயலற்று போய்விடும். இங்கே கணவருக்கு ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு. பாரம்பரிய ஜோதிடத்தின் மிக முக்கியமான விதி, எப்பேற்பட்ட வேறு வித முறைகளும் தோற்று போகும் இடம், இது ஒன்று தான். பெரும்பாலும் ஈகோ, ரெண்டாவது அப்பா அம்மா தலையீடு, அதுலேயும் ஈகோ தான் வரும். அதாவது மாமியார் என்ன பண்ணுவா, பையனை தூண்டி விட்டு நான் பெருசா நீ பெருசா, எல்லா பேசிக் பார்த்தா டைவர்ஸில் ஈகோ தான் இருக்கும். ஒரு கம்மியான காரணங்களாக இயலாமை இருக்கும். அந்த இயலாமைன்றதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது. ஆனால் இயலாமை, பொருள் இயலாமை, மனக்கட்டுப்பாடு இயலாமை, அப்படி இப்படின்னு இயலாமை. முதல் காரணம் ஈகோவை தான் இருக்கும். பிறப்பு ஜாதகம்னு ஒன்று இருக்குல்ல, மறுபடியும் நேற்று பேசுன கலைஞருக்கே வந்துடுவோம். கலைஞர் ஜெயலலிதாவுக்கும் ஏழரைச்சனி வந்தது. கலைஞரோ ஜெயலலிதாவோ எங்கேயோ வந்து ஒரு மால்லேயோ எங்கேயோ வேலை செய்யலை, அவர்கள் அவர்களாகவே இருந்தார்கள். ஏழரைச்சனி நேரத்தில் ஃப்ளாட் பார்த்துக்கு வந்ததில்லை. ஆனால் கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஏழரைச்சனி அஷ்டமச்சனி நேரத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? பதவி போச்சு, எலெக்ஷனில் தோற்று போனாங்க. இப்போ நீங்கள் கேட்ட கூடுதல் குறைவுன்றது அஷ்டவர்க்க பரெல்லாம் வேண்டாம். ஏன் டைவெர்ட் ஆகிறீங்க? அஷ்டவர்க்க பரல்ன்றது வேற. ஆனால் அஷ்டவர்க்க பரலை இங்கே எங்கே கொண்டு வரீங்கன்னா, இந்த அஷ்டவர்க்க பரல்கள் மூலமாகத்தான் கோச்சாரம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஏழரைச்சனியில் இந்த வார்த்தையை கூட நீங்கள் எதுக்காகனா ப்ரொமோஷன் ஆச்சான்றதுக்காக இதை வார்த்தையை மென்ஷன் பண்ணுறீங்க. ஏழரைச்சனியுடைய அமைப்பு என்னன்னா மன அழுத்தம். ஒரு நிரூபணத்திற்காக சொல்கிறேன், அடுத்த வருஷம் இந்நேரம் அவங்கள கேளுங்க, ஏண்டா ப்ரொமோஷன் வந்ததுன்னு சொல்லுவாங்க. மன அழுத்தம். ப்ரொமோஷன்றதுனால அவங்க லிஃப்ட்டுக்கு போயிட்டதா அர்த்தம் இல்லை. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? உங்களை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் ப்ரொமோஷன்றது ஒரு நல்ல நிகழ்ச்சி. சம்பந்தப்பட்ட ஏழரைச்சனிக்காரருக்கு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் வந்தது நல்ல நிகழ்ச்சி அல்ல. அவருக்கு தேவை மன அழுத்தம், அதை அங்கே கொடுக்க போகிறார். ப்ரொமோஷன் வந்ததுனால எல்லாரும் நல்லா இல்லை. ஏன் ப்ரொமோஷன் வந்ததுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு லைவ்ல நான் சொல்லிட்டு வந்த மாதிரி ஒரு 13 வயசு பையனுக்கு, மூல நட்சத்திரக்கார பையனுக்கு வந்து அழுகிற நிலைமையை கொடுக்குறாருன்னா 13 வயசுக்கார பையனுக்கு என்ன பிடிக்கும்? அப்பா பிடிக்கும், அம்மா பிடிக்கும், ஸ்கூல் பிடிக்குமா அவனுக்கு? ப்ரொமோஷனாக பிடிக்கும். ஒரு 13 வயது குழந்தைக்கு மன அழுத்தம். சரி, என்னுடைய எதிர்வீடு, என் வீட்டில் மூணு கேட்ட நட்சத்திரம் என் ஃப்ளாட்டில், என்னுடைய எதிர் ஃப்ளாட்லேருந்து 3 ஃப்ளாட்டு தள்ளி 50 வயதுக்காரர் ஸ்கூட்டரில் போனார். ஃப்ளாட்டுக்காரரையே நம்ம பேசுகிறதில்ல, சென்னை கலாச்சாரம் நகர கலாச்சாரம் அப்படியே ஆகிப்போச்சு. எதிர் ஃப்ளாட்டில் யார் இருக்கிறாருன்னு தெரியாது, அவர் பேர் தெரியாது. வெளியே வந்தார்னா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு கீழே இறங்கிக்கிட்டே இருப்போம். எதிர் ஃப்ளாட்டில் இருக்கிறவரே தெரியாதுன்ற போது எதிர் தெரு ஃப்ளாட்டில் இருக்கிறவர் யாரை தெரிய போகுது? நான் வண்டியில் போகும்போது அவர் வண்டியில் எதிரில் வருவார், ஜஸ்ட் எ ஸ்மைல்,